அனைத்து ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் அனைவரையும் வருக வருக நான் வரவேற்கிறேன். ரொம்ப நாள் இந்த மேடைக்காக நானும் காத்திருந்தேன். காலச்சூழல் நம்மளை எப்படி எப்படியோ புரட்டி போட்டுருச்சு. 1.5 வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல. நம்மளும் மீண்டு வந்திருக்கோம். இப்போ மறுபடியும் திரும்பியும் பயமுறுத்துகிறாங்க. ஆனால் வராதுன்னு ஒரு நம்பிக்கையோடு இருப்போம். நம்ம ஊரோடைய எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தி நம்மகிட்ட பேசிக்காவே நல்லாருன்னு சொல்லுவாங்க. இந்த படத்தில் இருக்கிற கான்செப்டாக தான். ஸோ நாட்டு வைத்தியத்தை இந்த படத்தில் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு எவ்வளோ வைத்தியம் வந்திருக்கு. ஒரு கட்டை வண்டியில் ஒரு சக்கரம் இருக்கும். அந்த சக்கரத்துக்கு அப்புறம் தான் வீல் வந்துச்சு. வீல் அதுக்கப்புறம் தான் டயர் வந்துச்சு. அது இன்னும் மாறவே இல்லை. அது அப்படியே தான் இருக்குது. அதை நம்புகிறவங்க நம்ம நாட்டு வைத்தியத்தை நம்ப மாட்டுறாங்க. அது ஏதோ அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. வேறு வேறு வைத்தியத்தை கொண்டு வரணும் அப்படின்றாங்க. ஸோ இந்த கட்ட வண்டி சக்கரத்தை நம்புகிறவங்க இதையும் நம்பி தாகணும். இதுவும் நம்ம மூதாதையர்கள், அதாவது நம்ம நாட்டு வைத்தியுடைய மூல முதல் கடவுள் யாருன்னா முருகன் சொல்லலாம். அவர் தான் மருத்துவர். ஸோ அவர் கண்டுபிடிச்ச இந்த வைத்தியம் நம்மளை விட்டு போகக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கான்செப்ட். அதுதான் இந்த படத்தில் சொல்ல வந்தேன். அதே சமயத்தில் இந்த கொரோனா காலத்துலேயும் அந்த வைத்தியம் தான் நமக்கு எல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. அதை யாரும் மறக்க முடியாது. ஸோ இந்த படத்தில் ஒரு நாட்டு வைத்தியராக சத்யரா சார் நடிச்சிருக்காங்க. அவருடைய பையனாக சசிகுமார் சார். ஸோ அப்பா பையனுக்கும் ஒரு சின்ன உறவு இருக்கும். ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்தில் பேச மாட்டாங்க, சண்டை போட்டுக்கலாம் பேசுவோம். இது எங்கே நடக்கும்னா கரெக்டாக 17 வயசுக்கு மேலே நடக்கும். ஒரு சாதகாரன் போய் பார்த்தான்னு வச்சுக்கலேன், அப்பா பையனை பிரிஞ்சிருக்கணும் இல்லைன்னா சண்டை வந்துகிட்டே இருக்கும். ஆக்சுவலாக வந்து பிரிஞ்சிருக்கிற டைம் தான் அது. காலேஜ் போகிற நேரம், ஹாஸ்டலில் தங்கி படிக்கணும். ஸோ அதுதான் இருக்கும். ஸோ இந்த சந்தர்ப்பம் தான் எல்லா குடும்பத்துலையும் இருக்கும். ஸோ எனக்கு நண்பர்கள் வீட்லேயும் நடக்கும். எல்லா இடத்துலையும் நான் பார்த்துக்கிறேன். அப்பா பையன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக தோளில் தூக்கி போட்டு எல்லாமே கற்றுக் கொடுப்பாங்க. நீச்சல் கற்றுக் கொடுப்பாங்க, சைக்கிள் கற்றுக் கொடுப்பாங்க, பைக் கற்றுக் கொடுப்பாங்க. ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்படி பேச மாட்டேன், சண்டை வந்துடும். ஸோ அது என்னென்னா அவன் நல்லா வரணும்னு நினைக்கிறது, இவங்க புரிஞ்சுக்கிறாரு தான். இந்த கான்செப்ட் தான் இந்த படத்தில் எடுத்துருங்க. ஸோ எம்ஜிஆர் வைத்தியராக வந்து சத்யராஜ், மகனாக சசிகுமார் நடிச்சிருக்காங்க. இதுக்கு இடையில இந்த ரெண்டு பேரோட பாச போராட்டம் தான் நம்ம சரணியம்மா. அவங்க வந்து இந்த பக்கம் செய்கிறதா அந்த பக்கம் செய்கிறதா அப்படிங்கிறத குழப்பமான இல்லை. இதுக்கு இடையில் இவர் தாய் மாமனா சமுதிரக்கணேன் கணேன்னை ஃபோன் பண்ணே அவர் ஷூட்டிங்களுக்கு நான் வர முடியலன்ட்டார். சத்யராஜ் சாரும் வர முடியல அப்படின்னாரு. அவர் ரெண்டு பேர் சார்பாக பத்திரிகையாளர்கிட்ட சொல்ல சொன்னார். ஸோ சாரி என்னால் வர முடியல அப்படின்னு சொன்னார். அவர் சார்பாக நான் உங்களையும் வருக வரன்னு வரவேற்கிறேன். உதாரணத்துக்கு சரணியமாம் சொன்னாங்க, அவங்க பொண்ணுக்கு கல்யாண வேலையாக சின்ன வேலையாக இருக்கனால வெளியூர் போயிருக்கா சொன்னாங்க. அவங்களுக்கு வர முடியல. எனது ஷார்ட் டைத்தில் இந்த ப்ரோக்ராம் பண்ணதுனால எல்லாத்தையும் நல்லா கோஆர்டினேஷன் எல்லாத்தையும் கூப்பிட முடியல. இருந்தாலும் அவங்களோட வாழ்த்துக்கள் மட்டும் சொன்னாங்க. வாழ்த்துருமா, எனக்கு கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும், நீ வாழ்த்துக்கள்னு சொல்லி சரணியமாக சொன்னாங்க. அவங்களுக்கும் நன்றி. ஏன்னா தொடர்ந்து இந்த படம் வந்து தேனியில் 56 நாள் நாங்கள் ஷூட் பண்ணோம். இப்போ 23 நாள் இப்போ ஷூட் பண்ணி வந்தேன். சரியான வெயில், எங்களால் தாங்க முடியல, ஓடிட்டோம். ஆனால் அந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் ஜூலையை நாங்கள் ஷூட் பண்ண நினைக்கிறேன். ஜில் ஜில்னு காற்று செம்மையாக இருந்துச்சு. அதனால் நான் ஸ்டாப்பாக 56 நாள் ஷூட் பண்ணோம். 56 நாள் போது கேமராமேன் தான் செம்ம டயர்ட் ஆகிட்டார். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் வந்து காலைல 7 மணிக்கெலாம் ஷார்ட் வச்சுருவோம். ஸோ அவருக்கு வந்து புதுசு. ஸோ சில பேர் 10 மணிக்கு எந்திரிக்கிற கேஸ் இருப்பாங்க இல்லையா, அதுதான் நினைக்கிறேன் வினோத். இருந்தாலும் எனக்காக 7 மணிக்கெலாம் வந்து எனக்கு முன்னாடியே வந்து ஷார்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணார். ஸோ உண்மையிலேயே அவர் பாராட்டணும். ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு கதையை சொன்னோடனே சசிகுமார் சார் வந்து ஃபஸ்ட்டு ராஜவம்சம் படத்தில் ஷூட்டிங் இருந்தார். அவர்கிட்ட போய் கதை சொன்னேன். நல்லா சார், உங்கள் பேட்டர்லே இது நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சார். ஃபுல்லாக காமெடி தான், ரொம்ப சீரியஸான கதைலாம் நமக்கு பண்ண தெரியாது, வேட்டா வாங்க ஜாலியாக படம் பண்ணுவோன்னு அதை கேட்டோடனே ஒத்துக்கிட்டார் சசிகுமார் சார். அதேமாதிரி எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு, சசிகுமாரோட ஒர்க் பண்ணுறோம், அவர் எப்படி நமக்கு கதைக்கு அடாப்ட் ஆவார் என்னன்னு தெரியலன்னு ஃபஸ்ட் நாளே அவர் கிளியர் ஆயிடுச்சு. எனக்கு ஓகே டன், நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டோம், கரெக்டாக ஒர்க் நம்ம நினைக்கிறது ஒர்க் அவுட் ஆகுதுஞ்சலி. ஸோ அதேமாதிரி நமக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் மிருனாளி ரவி தான் சொன்னார் சீமில், என்ன சொன்ன மாதிரி ராம் விட்டு இப்படி ஒரு ஆசைன்னு எனக்கும் தெரியாது. இருந்தாலும் பரவாயில்ல, மேடை சொல்லிட்டீங்கல்ல, ஒத்துக்கிட்டீங்கல்ல. ஸோ அது அந்தளவுக்கு மிருனாளி ரவி அந்த ரீச்சாக இருக்கிறான்னு ரொம்ப சந்தோஷம். நம்ம படத்தில் அவங்களும் உண்மையிலே என் கூட, நான் 56 நாளும் கூட இருந்தாங்க. ஹோட்டல்லே இருப்பாங்க, ஷூட்டிங்லன்னா ஹோட்டல் தான் இருக்கணும், எங்கள் வெளியெலாம் போக விட மாட்டேன். ஏன்னா எப்போ எதுனாலும் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும்போது நான் ஃபுல் டே இருக்கிறது வந்து பெரிய விஷயம். வேலை இல்லைனாலும் ரூம்லே தான் இருப்பாங்க, வெளியில் போக மாட்டாங்க. ஸோ அந்த ஒரே ஒரு நாள் மீனாட்சி அம்மன் கோயில் போனேன் நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு என் கூட ஃபுல் சப்போர்ட்டாக ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் சாரோட நான் ஒர்க் பண்ணும்போது அவர் எப்போவுமே வந்து நமக்கு எனக்கு தெரியும் ஏற்கனவே ஒரு வருத்தப்படாத லட்சங்க ஒர்க் பண்ணதுனால ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அவரோட ஒர்க் பண்ணுறது. டக்குன்னு நான் புரிஞ்சுக்குவார், இந்த சீன் தானே ஓகே அப்படின்னு. ஸோ அவருக்கு என்னோடய நன்றி, சரணியமாக நன்றி. கனி என்ன
இந்த கதை சொல்லும்போது அவர்கிட்ட ஒரு சர்ப்ரைஸ் இருந்தேன். ஆனால் டவுசரோட படம்லாம் வரணும், என்னடா என்ன போய் நான் வளர்த்தியாக இருக்கேன் என்ன போய் டவுசரோட வர சொல்கிறேன், ஆனால் நீங்கள் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னேன். இல்லை எனக்கு செட் ஆகுமான்னு தெரியலையே, வாங்க ஒரு ஃபோட்டோஷூட் எடுத்து பார்ப்போம். ஆனால் ஒரு டவுசரு, நான் ஊரில் வந்து லோட்மேன்லாம் இருப்பாங்க, அப்போ தான் வேஸ்ட்டு கட்ட முடியாது, அதனால் டவுசரோடு இருப்பான். அந்த பேட்டனில் ஒரு டவுசர் பிடிச்சோம், பிடிச்சோடனே அவங்க செட் ஆகிடுச்சு. படத்தில் பார்த்தீங்கன்னா செட்டில் வந்து கேரளந்து இறங்கி வரும்போது டவுசரோடு வந்துடுவார், ஸோ வித்தியாசமே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக நடித்தார். அவர் மேலே உனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, அண்ணே சொல்லிட்டே இருப்பார், டே நான் நடிக்க வரும்போதே வடிவல் மாதிரி நடிக்க தான் வந்தேன், அப்புறம் ஏதோ காலப்போக்கில் அந்த கேரக்டருந்துக்கிட்டு போயிட்டேன், என்னை திரும்பி அதே மாதிரி நடிக்க வச்சுருக்கிறேன் அப்படின்னாரு. ஆனால் அவர் உடம்புக்குள்ளேயும் அவர் பாடி லாங்குவேஜும் ஒரு குட்டி வடிவல் என்ன இருக்கார் அப்படிங்கிறது என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஸோ அவருடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு என்னுடைய நன்றி. சிங்கமொழி அண்ணன் வந்து ஃபஸ்ட்டு நான் வருத்தப்படாவளி சிங்கம் படம் பூஜை வந்து பெரியவளத்துலாம் போட்டோம். அண்ணையோட வீட்டு முன்னாடி ஒரு கோயில் இருக்குது, மாரியம்மன் கோயில், அங்கே தான் பூஜை போட்டோம். பூஜைக்கு அண்ணன் வந்திருந்தார். அண்ணன் சொல்கிறாரு, இந்த வருத்தப்படாவளி எனக்கு கூப்பிடலன்னு. நான் கூப்பிட்டேன், அண்ணன் தான் பிஸியாக இருந்தார், அண்ணே மறந்துட முடியாது. ஆனால் பூஜைக்கு வந்திருந்தார். அப்போ ஒரு ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு சொன்னார், இன்னும் வாழ்க்கையில் ஒவ்வொரு படம் பண்ணும்போதும் அதை மட்டும் மனசு வச்சுங்க, டே நீ ஷூட்டிங் எடுக்கும்போது இங்கே நல்ல பேர் வாங்குறதுக்கு நீ ட்ரை பண்ணாத, இங்கே ஒன்று திட்டட்டோம், அவன் பண்ணிட்டான், எழுது செலவழுத்து விட்டான், அது பண்ணிட்டான், அருணா சொல்லிட்டு 65 நாள் எழுதுட்டான் அப்படின்னு சொல்லி திட்டட்டும். ஆனால் இப்போ ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுட்டேஜ் பார்த்தாங்கன்னா சந்தோஷப்படணும், அதுதான் உண்மையான வெற்றி. இங்கே இங்கே உள்ளவங்களை சந்தோஷப்படுத்திட்டு அங்கே போய் படத்தை விட்டுட்டேன்னா ஒர்க் அவுட் ஆகாது. அதனால் படத்தை சக்ஸஸ் பண்ணுறதுல கவனமாரு அப்படி அந்த தாராக மந்திரத்தை சொல்லி கொடுத்தாரு. இன்றைக்கும் நன்றினே அதை தான் மைண்டில் வச்சுருக்கேனே, ஒரு படம் பண்ணும்போதும் நான் நினச்சி பார்ப்பேன். ஸோ ஓகே, இங்கே நல்ல பேர் வாங்க ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ படம் பார்க்கும்போது நல்ல பேர் வாங்கணும், இங்கே வந்து குறைக்கிறோம் அப்படின்ற காம்ப்ரமைஸ் காம்ப்ரமைஸ் ஒரு காம்ப்ரமைஸ் ரெண்டு காம்ப்ரமைஸ் அப்படி 10 ஐட்டம் போனால் நம்ம படம் மிஸ் ஆயிரும் அப்படிங்கிற விஷயத்தினால நான் வந்து அந்த மாதிரி அந்த விஷயத்தை இன்றைக்கும் நான் மறக்க மாட்டேன். எம்ஜி ராமச்சந்திரன் சார், நம்ம தம்பி ராம் ஜூனியர் எம்ஜிஆர், அவங்க ஃபேமிலியிலேருந்து வந்த ஒருத்தர், அவர்கிட்ட வந்து சொன்னேன் எம்ஜிஆர் மகனில் நீ வில்லன் நடிக்கிறீங்க அப்படி சொன்னேன். சூப்பர் நான் சொல்லி பண்ணாப்புல அவர் என்னுடைய ஃபுல் சப்போர்ட்டு. அவர் பழக்கருப்பு அதில் வில்லன் நடிச்சிருக்காரு, அவரோட பையனாக ராம் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த படத்தில் இவ்வளவு எல்லா டீமாக வந்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஆடியன்ஸ் எப்படி சொல்லணும்னா ஆண்டனிதாசன் என்னோட ஃபஸ்ட்டு வந்தார். ஆண்டனி வந்து வருத்தப்பட வலிசனத்தில் இந்த ஃபஸ்ட்டு பாட்டு பாடும்போது நான் சொன்னேன், அண்ணே இந்த பாட்டு பாடணும், உங்கள் வாய்ஸ் பெக்குலியராக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் வந்து பாடினார். பாடினதுக்கப்புறம் எனக்கு அவருக்கு நான் அடிக்கடி பேசுவோம். அவர் இந்த வாட்டி ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன், சார் சொல்லுங்கள் சார் என்ன கேரக்டர் எனக்கு வச்சுருக்கீங்க, எது மாதிரி கேரக்டர் சார்னார், இந்த படத்தில் நீங்கள் கேரக்டர்லாம் இல்லை இந்த படத்தில் மியூசிக் பண்ணுறீங்கன்னு சார் அப்படின்னு கேட்டார். ஆமாண்ணே, ஏன்னு அவர் எனக்கு அப்பப்போ அந்த வாய்ஸில் அனுப்புவார், என்ன மாதிரி பாட்டை பாடியிருக்கேன், என்ன மாதிரி இப்போ டியூன் இருக்குன்னு அப்போ அனுப்புவார். அப்போ அவர் ரெண்டு டியூன் மட்டும் சொன்னார், ஸோ பாடி காமிங்க என்ன, அந்த பாடி காமிச்சார். அந்த பாட்டு தான் ஏறெடுத்து பார்க்காம, அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது நல்லா இருக்குது, இது ஒர்க் அவுட் பண்ணலாம், சரி நீங்கள் படம் மியூசிக் பண்ணலாம்னு சொல்லி அப்படி கொடுத்தது அந்த வாய்ப்பு, அதை சரியாக பயன்படுத்திட்டார். அதேமாதிரி இதில் வந்து இறங்கி ஒர்க் பண்ணணும்னு நினச்சிட்டோம், புது ஒரு புதுசாக லான்ச் பண்ண நினச்சிட்டோம், அதில் வந்து கமர்ஷியல் எலிமெண்ட்லாம் போகாமல் யாருக்கு என்ன தேவையோ என்ன திறமை யார்ட்டில் இருக்கோ அதெல்லாம் ஒன்று சேர்க்கணும் முடிவு பண்ணிட்டேன். அதனால் அந்த முருகன் மந்திரம் அண்ட் கடல் வேந்தன் இவங்க அதே இந்த பாடகர் எல்லாத்தையும் நாங்கள் ரிஸ்க் எடுத்து சரி ஓகே பண்ணுவோம், ஒன்று இறங்கி பண்ணால் இறங்கி பண்ணிடுவோம், இதில் வந்து எஸ்டாப்ளிஷ்டாக ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லானவங்க தான் பண்ணணும் அப்படின்னு மைண்ட் செட்டுக்கு போகாமல் ஏதாவது திறமைக்காரங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம், உண்மையிலே ரியலாக டேலண்ட் இருந்தால் வாய்ப்பு தருவோம் அப்படின்னு தான் அந்த படத்தில் நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பை நானே கிரியேட் பண்ணேன். உதாரணம் கேமராமேனே எனக்கு யாருனே தெரியாது, அவர் வந்து நிடல் வாடைன்னு ஒரு படம் பண்ணார், அது படம் நல்லா இருந்துச்சு. ஸோ எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க, கேமராமேன் கேமரா அசிஸ்டன்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்களாம் சார் என்ன சார் எங்கெல்லாம் கூப்பிட முட்டிங்கன்னு எனக்கு தெரியலங்க, அந்த படம் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு கூப்பிட்டு கொடுத்துட்டேன் அப்படி தான் சொன்னேன். ஸோ திறமைக்கு நம்ம மதிக்கணும் அப்படிங்கிறது என்னோடய நானும் அப்படி தான் வந்திருக்கிறேன். ஸோ அந்த திறமையை மதித்து தான் இவ்வளோ பேருக்கு இந்த வாய்ப்பு. ஸோ அதேமாரி அவங்களும் சரியாக பயன்படுத்தியிருக்காங்க அவங்களுக்கும். அதேமாரி இந்த படத்தில் வந்து வராதவங்க நிறையா இருக்காங்க, நம்ம ப்ரொடியூசர் பேர் சொல்லி ஆகணும் சுந்தர் சார். இந்த படத்தில் வந்து பட்ஜெட்டு கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு கதை கேட்கல, பட்ஜெட் தான் கேட்டார். பட்ஜெட்டில் வந்து நிறையா முன்னப்பட இருந்துச்சு, ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன் அப்போது கோவிட்க்கு முன்னாடி எடுத்ததுனால நிறையா செலவுகள்லாம் இருந்துச்சு. எனக்கு காம்ப்ரமைஸாக ஒரு படம் பண்ணுறோம் அதில் வந்து சுருட்டணுன்ற இருக்கக்கூடாது, நல்லா பண்ணணும் கிராண்டியாக பண்ணும் தான் நம்ம அதில். ஸோ அதனால் சாங்லேயோ இதுலேயோ பண்ணும்போது அவர் வந்து சொன்ன பட்ஜெட்டை ஃபஸ்ட்டு இறங்கி வந்தார். அப்புறமா சார் ஓகே சார் நீங்கள் பண்ணுங்கள் சார் அப்படின்னு எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணார். இன்ன வரைக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரே ஒரு நாள் தான் வந்தார், அதுக்கு ஒரு வர நேரம் இல்லை. ஆக்சுவலாக இன்றைக்கி வர வேண்டியது அவருக்காக, அவர் வர முடியல, அவருக்கு ஒரு சின்ன ஒரு உடம்பு சரியில்லைனால நான் அடுத்த வாட்டி நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார். அவருக்காகவும் இந்த ப்ரெஸ் பீப்புள் மத்தியில் அவருக்காகவும் நான் நன்றி சொல்கிறேன். அவர் தவற நினைக்காதீங்க, வர நேரம் இல்லாமல் போச்சு அவருக்கு. ஸோ அவருக்கு வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட்னு சொல்லலாம்.
கம்மலேருந்து எல்லாம் ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. அந்த என்னென்ன தேவையோ அதையும் கொடுத்தாங்க. உதாரணத்துக்கு நான் ஒரு முடிவு எடுக்கிறேன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணும் தயாரிப்பாளர் நம்பணும் நம்மளை. அந்த நம்பிக்கையான பிடிச்சது தான் சுந்தர் சார் சொன்னால். ஏன்னா ஒரு மியூசிக் டேரக்டர் சொன்னேன், ஆண்டினிதாசன் சார் சொன்னேன், அப்படி அவங்களுக்கு ஓகேவான்னாரு. எனக்கு ஓகே தான் சார்னு இல்லை, ப்ரீவியஸில் உங்களுக்கு கரெக்டாக இருக்குமா, உங்களுக்கு பேலன்சிங் கரெக்டாக இருக்க மாட்டேன், எனக்கு பாட்டு பிடிச்சிருக்கு சார், எனக்கு ஓகே சார், உங்களுக்கு ஓகே வேண்ணே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பண்ணிங்க அப்படின்னு சப்போர்ட் பண்ணுறாரு. அதுவே பெரிய விஷயம். ஒரு விஷயத்தை உருவாக்கும் போது தடையாக இல்லாமல் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் சினிமாவில். அந்த வகையில் எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க கம்பெனி. ஸோ சுந்தர் சார் அவருக்கும் என்னுடைய நன்றி. இதேமாரி இந்த என்னுடைய கூட ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தப்பாக எடுத்துக்கலாம், அவங்களும் நான் ஒரு வாட்டி மேடையில் கூப்பிட்டுக்கிறேன். தளபதி, வெங்கடேஷ், பவுன்ராஜ் அண்ட் பிரவீன், ஒரு நிமிஷம் மேலே வாங்க. அண்ட் முத்துப்பாண்டி அண்ட் கார்த்திக், ப்ளீஸ் கொஞ்சம் ஒரு நிமிஷம் வந்தேன் எனக்காக. ஏன்னா எனக்கு வந்து என்னென்னா புல் படமும் எல்லா படங்களையும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எல்லா படத்துக்கும் இரவு பகலை எனக்கு முத்துக்குமார் மேலே வாங்க எல்லோரும் எனக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வேல்யூ கொடுக்கணுன்றது தான் என்னுடைய ஆசை. நல்லா சப்போர்ட் பண்ணணும் என்ன அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.